ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்னா சித்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லப்பட்டி உஷ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரம்ஜான் முடிஞ்சோடனே எப்போவுமே ஸ்பெஷலாக அந்த 10 days நடக்கும். இது வந்து பல்லப்பட்டி மகான் ஷேக் அப்துல் காதர் வலியுல்லாவோட 263வது ஆண்டு உஷ் விழா. இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெற்றிகரமாக கொடி ஏற்றிட்டாங்க. பாருங்கள், நல்லபடியாக கொடி ஏற்றி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து தான் உஷ் ஆரம்பிக்கும். இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. சரி, என்னெல்லாம் ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இந்த பக்கம் கிரவுண்டுக்கு. பட் ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு சில ராட்டினங்கள், ஒரு சில ஷாப் வந்து ரெடி பண்ணுறதுக்கான வேலை நடந்துகிட்ருந்தது. மற்றபடி எதுவுமே ஓப்பன் ஆகலை. நாளைக்கு ஃப்ரைடே வந்து வாசமலர் இருக்குது, அது எடுத்ததுக்கு அப்புறமா தான் எல்லா கடையுமே ஓப்பன் பண்ணுவாங்க. எப்படியும் சாட்டர்டே ஈவினிங் ஆயிரும் ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு. தர்கா மட்டும் நல்லா லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்தது. ஒரு சில சின்ன சின்ன கடைகள் வந்து ஓப்பன் ஆகியிருந்தது. இன்றைக்கி ஃப்ரைடேங்க, வாசமலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தோம். ஆனால் அது வந்து அசர் தொழுகைக்கு அப்புறமே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா, நைட் வர்றதுக்கு 9 மணி ஆகுமா. சரி, இன்ஷால்லாம் முடிஞ்சால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் இருக்கிற கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்த கடை எல்லாத்தையுமே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னும் சந்தனக்கூடுலாம் ரெடி ஆகலை, அதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு நாளைக்கு நைட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஏதாவது ராட்டு சுற்றலாம், எதுவும் ராட்டுனா வந்து அந்த பக்கம் ரெடி ஆகிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த பக்கம் ராட்டுனெல்லாம் போட்டிருந்த இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், ஷாஹித் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார். பட் ஆனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக எந்த ராட்டினமுமே போடலை. அதனால் சரி, நம்மளாவது ஏதாவது ஒரு இதில் சேர்ந்து ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தீங்களா, நாளைக்கு தான் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் எல்லாமே வந்து ஓரளவு ஃபிட்டிங்ஸு ஷாப் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இன்றைக்கி ஓரளவு சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகலை. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியலங்க, செம்ம மழை. ஆஹா, இன்றைக்கி டேயே ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு தோணுச்சு, அந்த அளவுக்கு செம்ம மழை. சரி, மழைக்காக ஒரு கடையில் ஒதுங்கி நின்றுக்குவேன். இன்றைக்கி டே அவ்வளோதாங்க முடிஞ்சுது. இனி நம்ம நாளைக்கு தான் வந்து சுற்றி பார்க்க முடியும். இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டோம். நல்லா வெளிச்சமாக இருக்கும்போதே வந்தாச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா கடையுமே ஓப்பன் ஆகிருந்துச்சு. நேற்று எந்த அளவுக்கு மழை பெஞ்சதோ அந்தளவுக்கு கொஞ்சம் கூட அடையாளமே இல்லாத அளவுக்கு, சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு இருந்துச்சுங்க. சரி, ஃபஸ்ட்டு எந்த பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு சிங்கிள் ரோடு போச்சு. இந்த சிங்கிள் ரோட்டில் ஃபஸ்ட்டு கடையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாச்சு. என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பால், இந்த வீட்டுக்கு தேவையான சாமான் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு 3 பொருள் எடுத்தால் 100 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அங்கே தான் நம்ம போய் பார்த்துட்டு இருந்தோம். சரி, நமக்கு ஏதாவது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. எல்லாமே 3 பீஸ் 100 ரூபான்னு மொபைல் கவர் கடைலாம் கூட இருந்துச்சுங்க. என்ன, நம்ம மற்ற நேரத்தில் இருக்கிறத விட ரேட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. மொத்தமாக ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சென்னைக்கெலாம் போகணுன்னா டி நகர்,
இந்த மாதிரி வண்ணாரப்பேட்டை சௌகார்பேட்டைலாம் போனால் எப்படி ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஃபங்க்ஷனில். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரேட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. சரி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்க ஆரம்பிச்சாச்சுங்க. நேற்று பயங்கரமாக மழை பெஞ்சதுனால இன்றைக்கி எல்லாருமே கொஞ்சம் இதாக தான் இருந்தாங்க, ஸ்லோவாக தான் ஓப்பன் பண்ணாங்க. எல்லாருமே வந்து எல்லா திங்ஸையுமே வெளியில் எடுத்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயந்தாங்க, ஏன்னா வந்து இன்றைக்கும் மழை பெஞ்சிடக்கூடாதுன்னு. பட் மேக்ஸிமம் இன்றைக்கி அந்தளவுக்கு மழை இல்லை, இருந்தாலும் நிறைய ஒரு சில திங்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கு பர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றையாக எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. மழை வந்துடக்கூடாதுன்னு எல்லோரும் நினச்சிட்டே இருந்தாங்க, அதேமாதிரி இன்றைக்கி மழையும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கிளாஸ் ஐட்டம்லாம் ஒவ்வொன்றும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு பீஸ் 8 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கம்மி ரேட்லேருந்து ஒரு பீஸ் 80 ரூபீஸ் வரைக்குமே வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் எல்லாமே வந்து நம்ம பார்த்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ஒரு பீஸ் 80-70 இல்லை இது ஜாடி வேற கலர் இருக்கா? வேற என்ன கலர் இருக்கு? எல்லோ கலர் தாங்க. சில்லர் இருக்கா 100 ரூபாய்க்கு? கைப்பிடி எல்லாம் எப்படி யூஸ் பண்றது? எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டேன். இட்லி சிட்டி ₹220 இட்லி சிட்டி. ₹100 கிச்சன்ல நேம் எழுதுறது எவ்வளவுனா 60 ரூபாவா? என்ன டிசைன்ஸ்லாம் இருக்கு கிச்சன்ல? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கேக்கா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து கேப்பா ஒருத்தியாங்க. வேற யாரு உங்க பெரிய பெத்தி தான். ஆமா போயிட்டு எல்லாமே 60 ரூபாதானா கிச்சன்? இந்த மாதிரி ஃபுல்லா 60 ரூபா, இந்த மாதிரி உட்ல வேணா 70 ரூபா, ஸ்டீல்ல வேணா 100 ரூபா. எல்லாம் நீங்க ஸ்டீல்ல வேண்டாம், இந்த இதுலயே நேம் எழுதி தாங்க. ஓகேவா? ம், அப்படியே கொஞ்சம் ஹார்ட் எல்லாம் போட்டு விடுங்கடா. ஹாஜிரா? ஆ ஹாஜிரா. ஆமா, HaseeNArt.
என்ன சில்வரா இல்லை சும்மா நார்மலா? நார்மலா. அறியாதல? அறியாது. 10 நிமிஷம் தரக்கூடாதா? சரி சரி. நம்ம கிரவுண்ட் கிட்ட வந்துட்டோங்க சுத்தி பார்க்க. இங்க இருந்து ஸ்நாக்ஸ் கடை, அப்புறம் நிறைய டாய்ஸ் கடை, அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. என்னதான் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சென்னையில் சாப்பிட்டாலும் எங்கே பார்த்தாலும் உடனே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடும் போல தான் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நானும் என் அத்தனாரும் ஃபஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவை. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுற செப்பு ஜாமான்லாம் இருந்துச்சு. சரி, எதாவது வாங்கலான்னு பார்த்தோம். சரி, பாப்பாக்கு ஏற்கனவே நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு. நிறைய வாட்சு, கூலிங் கிளாஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை நமக்கு, அதனால சரி அடுத்த கடையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாண்டாச்சு. அடுத்து சூப்பராக ஒன்று இருந்ததுங்க, ஒரு ஃபிஷ் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வெளியில் வந்து ஒரு 4-5 ஃபிஷ் பாட் வச்சு ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து 40 ரூபா டோக்கன் கொடுத்து உள்ளே போய் எக்ஸிபிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜுடி ஃபிஷ் வந்து ஃப்ரீயாக தருவாங்கன்னு சொன்னாங்க. நம்மளும் சரி ஒரு நப்பா செய்யல, சரி எப்படி தான் இருக்குது இந்த ஃபிஷ் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு உள்ளே டோக்கனை வாங்கிட்டு. அவங்க வந்து எவரெஸ்ட் பெட் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு பெட் ஷாப் வச்சுருக்காங்களாம். நம்ம பல்லப்பட்டியில் சின்ன கடை வீதியில் ரசாக் ஸ்வீட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க. யாருக்காவது பெட்ஸு இந்த மாதிரி பேர்ட்ஸு அனிமல்ஸ் எது தேவைப்பட்டாலும் ஃபிஷ்ஷு எதுனாலும் அங்கே போய் கண்டிப்பாக பாருங்கள். ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிளாகவும் கம்மியாகவும் தான் இருந்துச்சு. இங்கே நிறைய கலர் கலர் ஃபிஷ்லாம் இருந்துச்சு. சரி, எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டே மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. எல்லா ஃபிஷ்ஷுமே ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்தது. நம்ம வந்து இப்போதைக்கு ஃபிஷ் வளர்க்குறதா ஐடியா இல்லை, ஸோ அப்படியே எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டு மட்டும் போயிடுவோம். என்ன மீன் தம்பி? எலிஃபென்ட்ரியா? வித்தியாசமா இருக்குது. நிஜமாவே அவங்க ஒரு டோக்கனுக்கு ஒரு ஜோடி மீன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நமக்கு பிடிச்ச ஒயிட் மோலி ஃபிஷ்ஷை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்தாச்சு. சரி, ஃபிஷ் டேங்கை பார்க்கலான்னு பார்த்தா எல்லாமே பெருசாகவே இருந்தது. சரி, இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுக்காக இவ்வளோ பெரிய ஃபிஷ் டேங் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ரேட்டை மட்டும் சரிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுவும் சேர்த்து எடுத்தா 200 ரூபாவா? இந்த ரவுண்டா இருக்குறது
இதுல இருக்குற சின்ன தொட்டி எவ்வளவு தம்பி? அதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு ஃபிஷ் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு இந்த மாதிரி சின்ன பவுல் சேல்ஸுக்கு இருந்ததுனால ஒரு சின்ன பவுல் வாங்கிட்டு இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே அடுத்த கடையை பார்த்து மூவ் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ராட்டினம் தான். எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது, செம்ம கூட்டமாக இருந்தது. சரி, இருக்கிற கூட்டத்தில் இன்றைக்கி நம்மளால் கண்டிப்பாக சுற்றி பார்க்க முடியாது எதையுமே. அதனால் அப்படியே எல்லோரும் என்னென்ன ராட்டினம்லாம் சுற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுவோம். சாயிதும் ரொம்ப நேரமாக அழுதுட்டுருக்கிறாரு, சீக்கிரம் தூங்கிடுவார். அதனால் அவர் ரொம்ப அழுகிறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர் வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க, பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது குழந்தைங்க ராட்டினம் ஆடுற மாதிரி. இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த கேமல் ரைட் வச்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நிறைய குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த பஃபலோ இது வச்சுருந்தாங்க. கடைசியாக நாம் சாய் தபாவை தனியாக வச்சு சுற்றுற மாதிரி எந்த ஒரு சின்ன ராட்டினமும் இல்லை. அவர் இந்த காரில் உட்கார மாட்டேன்ட்டார். ஸோ நம்ம அப்படியே அப்போ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இந்த போட் ரைட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நம்ம தர்காக்கிட்ட வந்தாச்சு. இங்கே பக்கத்தில் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, என்னடான்னு சொல்லி விசாரித்தா இங்கே வந்து பாட்டு கச்சேரி நாளைக்கு தான் நடக்கும்னு சொன்னாங்க. சரி, அப்போ அந்த பக்கம் என்னடா ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதுதான் வந்து சந்தன கூடம். இது ரெடி ஆகிறதுக்கு எப்படின்னு 10:00 மேலே ஆகும் அப்படின்ட்டாங்க. காலையில் ஃபஜ்ஜருக்கு வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. சரி, நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இன்னைக்கு மண்டே, சூப்பராக ரெடி ஆகிருந்துச்சுங்க. செம்மையாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நமக்கு 8:00 பஸ்ஸு. ஸோ நம்ம இதெல்லாம் இன்றைக்கி பார்த்து என்ஜாய் பண்ண முடியல. லைட்டாக வீடியோ எடுத்து பண்ணுறது நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம்.